தமிழ்நாடு முழுக்க இரவு நேர ஊரடங்கு அமலுக்கு வந்தது. அத்தியாவசிய பணிகளுக்காக செல்லும் வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி. இரவு நேரத்தில் விதிகளை மீறி வெளியில் சுற்றினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. சென்னையில் மட்டும் 10,000 போலீசார் கண்காணிப்பில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் தினசரி கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 7,000 நெருங்கியது. சென்னையில் 24 மணி நேரத்தில் 3,759 பேருக்கு தொற்று உறுதி. நீட் தேர்வில் விலக்கு பெறுவது தொடர்பாக நாளை அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு முதலமைச்சர் அழைப்பு. தமிழ்நாடு எம்பிக்களை சந்திக்க மறுத்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கடும் கண்டனம். முதுநிலை மருத்துவ மாணவர்களுக்கான கவுன்சிலிங் விவகாரம் இன்று தீர்ப்பளிக்கிறது உச்சநீதிமன்றம். மதுரையில் பிரதமர் மோடி பங்கேற்க இருந்த பொங்கல் விழா ரத்து. ஒமிக்ரான் பரவல் காரணமாக விழா ரத்து செய்யப்பட்டுள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தகவல். வேட்பாளர்களுக்கான தேர்தல் செலவு வரம்பு அதிகரிப்பு. 5 மாநில தேர்தல் வர உள்ள நிலையில் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. மேல்மருவத்தூர் கோயிலில் காணிக்கை செலுத்த ஒரே நேரத்தில் குவிந்த பக்தர்கள். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நள்ளிரவை தாண்டியும் நீடித்த போக்குவரத்து நெரிசல். வார இறுதி நாட்களில் வழிபாட்டு தலங்களுக்கு செல்ல விதிக்கப்பட்ட தடை இன்று முதல் அமல். நாகூர் தர்காவில் கந்தூரி திருவிழாவிற்காக வந்த பக்தர்கள் வெளியேற்றம். செங்கல்பட்டில் பட்டப்பகலில் அடுத்தடுத்து நடந்த இரட்டை கொலைகளால் பரபரப்பு. தப்பியோடிய கொலை குற்றவாளிகளை தேடுகிறது போலீஸ். பஞ்சாபில் பிரதமர் மோடியின் பாதுகாப்பில் குளறுபடி ஏற்பட்ட விவகாரம் அவசர வழக்காக உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. சீன ராணுவம் பாலம் கட்டும் பகுதி ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் என ஒன்றிய அரசு விளக்கம். அருணாச்சல பிரதேச பகுதிகளுக்கு பெயர் வைப்பதால் மட்டுமே இந்தியாவில் இருந்து பிரித்துவிட முடியாது என்றும் திட்டவட்டம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.